கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தேசத்தின் நிலை கருதி நேரலையில் நடத்தப்படுகின்ற COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜபம் என்கின்ற இந்த பகுதிக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த பகுதியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜபிக்கலாம். ஹலேலூயா, ஹலேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹலேலூயா, ஹலேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஆமென், ஹலேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மகிமையின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையாய் வெற்றி சிறந்த தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் கிருபை நிறைந்த தேவன் கர்த்தாவே, நீர் வல்லமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், நீர் சர்வ வல்லவர். ஹலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய மாற்றமில்லாத கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹலேலூயா, 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 ஆமென். கர்த்தாவே, நீர் எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர் அப்பா, எங்களுக்கு துணையாயிருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய வலது கரத்தை கொண்டு எங்களை தாங்குகிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹலேலூயா, ஸ்தோத்ரம், 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 ஆமென். ஹலேலூயா, ஸ்தோத்ரம். மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காய் நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையினாலும் கூட எங்கள் பரலோகத்தின் தேவன் அப்பா, இந்த நேரலையில் உம்முடைய வசனங்களை கேட்கவும் கர்த்தாவே, உம்மை பாடி மகிமைப்படுத்தவும் தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த நல்ல தயவை நினைத்து நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளில் நடைபெறுகிற ஒவ்வொரு பகுதியை எங்கள் தேவன் ஆசீர்வாதமானதாய் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே ஸ்தோத்திரம், வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடு தேவன் இடைபெடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பாடி ஆராதிக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களோடு எங்கள் தேவன் துணையாய் நின்று பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரங்களே தாழ்த்தி தருகிறோம் அப்பா. விசேஷமாய் கர்த்தாவே, போதனை மற்றும் ஜெப பகுதியை நடத்துகிற எங்கள் தலைமை போதகர் அவர்களை தேவன் பயன்படுத்தும் முடியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா. இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 511 பாடல், இயேசு மணாலா ஆசை நீரே, பாரினில் நினைக்கையில் வேறொன்ற நற்கில்லை. அனைவருக்கும் தெரிந்த பாடல், நாம் பாடி உற்சாகமாய் இவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு மணாலா ஆசை நீரே, இயேசு மணாலா ஆசை நீரே, பாரினில் நினைக்கையில் வேறொன்ற நற்கில்லை, பாரினில் நினைக்கையில் வேறொன்றனக்கில்லையே. சுமணாலா நீர் என் பாவம் போக்கி நீர், நீர் என் வியாதியை தொலைத்தீர், நீர் என் பாவம் போக்கி நீர், நீர் என் வியாதியை தொலைத்தீர், நித்தியமான விடுதலைந்தீர், நின் சொந்தமாக்கி கொண்டி, நித்தியமான விடுதலைந்தீர், நின் சொந்தமாக்கி கொண்டி, இயேசு மணாலா ஆசை நீரே, இயேசு மணாலா ஆசை நீரே, பாரினில் நினைக்கையில் வேறொன்றனக்கில்லை, பாரினில் நினைக்கையில் வேறொன்றனக்கில்லையே. இசுமணாலா நீர் என் துக்கம் நீக்கி நீர், நீர் என் கண்ணீரை துடைத்தீர், நீர் என் துக்கம் நீக்கி நீர், நீர் என் கண்ணீரை துடைத்தீர், நீதியின் பாதையில் நடத்துகின்றீர், நீர் என்னை தாங்குகின்றீர், நீதியின் பாதையில் நடத்துகின்றீர், நீர் என்னை தாங்குகின்றீர். இயேசு மணாலா ஆசை நீரே, இயேசு மணாலா ஆசை நீரே, பாரினில் நினைக்கையில்
பெருந்தனக்கில்லை, பாரினில் நினைக்கையில் பெருந்தனக்கில்லையே. இயேசு மணாளா நீர் என்பாரம் எடுத்து கொண்டீர், நீங்கிடா சந்தோஷமிந்தீர். நீர் என்பாரம் எடுத்து கொண்டீர், நீங்கிடா சந்தோஷமிந்தீர். நின்னிலிருந்து நான் வேறு பிரியாது நின் சமாதானமிந்தீர். நின்னிலிருந்து நான் வேறு பிரியாது நின் சமாதானமிந்தீர். இயேசு மணாளா ஆசை நீரே, இயேசு மணாளா ஆசை நீரே. பாரினில் நினைக்கையில் பெருந்தனக்கில்லை, பாரினில் நினைக்கையில் பெருந்தனக்கில்லையே. இயேசு மணாளா தேனிலும் இனிய நின் வசனம் தேற்றுகிறதே என் ஆத்துமாவை. தேனிலும் இனிய நின் வசனம் தேற்றுகிறதே என் ஆத்துமாவை. தேவ மகிமயமாவியினாலே பாத்திரம் நிறைகிறதே. தேவ மகிமயமாவியினாலே என் பாத்திரம் நிறைதே. இயேசு மணாளா ஆசை நீரே, இயேசு மணாளா ஆசை நீரே. பாரினில் நினைக்கையில் பெருந்தனக்கில்லை, பாரினில் நினைக்கையில் பெருந்தனக்கில்லையே. இயேசு மணாளா கானக வழியில் கோர புயலால் காரிருள் சூழ்ந்திடும் வேலை. கானக வழியில் கோர புயலால் காரிருள் சூழ்ந்திடும் வேலை. காருண்ய கரங்களால் காத்து என்னை கனிவுடன் ஆதரித்தீர். காருண்ய கரங்களால் காத்து என்னை கனிவுடன் ஆதரித்தீர். இயேசு மணாளா ஆசை நீரே, இயேசு மணாளா ஆசை நீரே. பாரினில் நினைக்கையில் பெருந்தனக்கில்லை, பாரினில் நினைக்கையில் பெருந்தனக்கில்லையே. இயேசு மணாளா வாரும் மணாளா மேகமீதில் வாடிடா என்னை வாழ்விக்கவே. வாரும் மணாளா மேகமீதில் வாடிடா என்னை வாழ்விக்கவே. வான்முடி மன்னனாம் நின்னோடு சேரவே வாஞ்சிக்குதே என்னுள்ளம். வான்முடி மன்னனாம் நின்னோடு சேரவே வாஞ்சிக்குதே என்னுள்ளம். இயேசு மணாளா ஆசை நீரே, இயேசு மணாளா ஆசை நீரே. இனில் நினைக்கையில் பெருந்தனக்கில்லை, பாரினில் நினைக்கையில் பெருந்தனக்கில்லையே. இயேசு மணாளா ஹாலேலூயா. நாம் எல்லாரும் தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நல்லவரே, ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். தகப்பனே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இருந்தவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. மகிமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தகப்பனே ஸ்தோத்ரம்,
ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரப்பா. வானம் எனது சிங்காசன, பூமி எனது பாதபடி என்று சொன்னவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஆலேலோ யாலேலோ 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 யா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோப்பா. ஆலேலோ யாலேலோ யாலேலோ யா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரப்பா. ஆலேலோ யாலேலோ 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 யா. அகப்பனே உம்மை துதிக்கிறாண்டவரே. ஆலேலோ யாலேலோ 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 யா. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், சுத்ராம் சுத்ராம் சுத்ரப்பா. ஆலேலோ யாலேலோ யாலேலோ யா. தகப்பனே உம்மை துதிக்கிறாண்டவரே. ஆலேலோ யாலேலோ யா. இயேசுவே நீ நல்லவ நல்லவ நல்லவ. ஆலேலோ யாலேலோ யாலேலோ யா. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிறவரப்பா. தகப்பனே உம்மை துதிக்கிறாண்டவரே. ஆலேலோ யாலேலோ யாலேலோ யா. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறாண்டவரே. ஆலேலோ யாலேலோ யா. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோப்பா. ஆலேலோ யாலேலோ யாலேலோ யா. தகப்பனே உம்மை துதிக்கிறாண்டவரே. ஆலேலோ யாலேலோ யா. இயேசுவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆலேலோ யாலேலோ 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 யா. பரிசுத்தரே 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 உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற தேவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தகப்பனே உம்மை துதிக்கிறாண்டவரே. ஆலேலோ யாலேலோ யாலேலோ யா. தகப்பனே ஆலேலோ யாலேலோ யா. துதியான மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோப்பா. தகப்பனே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரப்பா. ஆலேலூ யாலேலூ 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 யா. தகப்பனே நீர் நல்லவ நல்லவர் ஆண்டவரே. ஆலேலூ யா. நீர் உயர்ந்தவ நீர் பெரியவ. ஆலேலூ யாலேலூ யா. நீர் பரிசுத்தர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரப்பா. ஆலேலூ யாலேலூ யாலேலூ யா. தகப்பனே உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஆலேலூ யாலேலூ யாலேலூ யா. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஆலேலூ யாலேலூ யாலேலூ யா. தகப்பனே உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஆலேலூ யாலேலூ யாலேலூ யா. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமா இருக்கிறீங்க நல்ல தகப்பனே. உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஆலேலூ யாலேலூ யாலேலூ யா. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஆலேலூ யாலேலூ யாலேலூ யா. தகப்பனே உம்மை துதிக்கிறோப்பா. ஆலேலூ யாலேலூ யாலேலூ யா. இயேசுவே உம்மை துதிக்கிறாண்டவரே. ஆலேலூ யாலேலூ யாலேலூ யா. ஆமென் ஆமென் ஆலேலூ யாலேலூ யா. தகப்பனே உம்மை மகிமைப்படுத்துகிறாண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோப்பா. ஆலேலூ யாலேலூ யாலேலூ யா. தகப்பனே சூத்ரம் சூத்ரம் சூத்ராண்டவரே. ஆலேலூ யாலேலூ 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 யா. அப்பனே ஆலேலூ யாலேலூ 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 யாலேலூ. தீனந்தோறும் மீளுள்ள அன்பு என்னில் பொங்குதே. நிசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தீனந்தோறும் மீளுள்ள அன்பு என்னில் பொங்குதே. நிசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. புறநாளகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கையது. நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே. சுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆலேலூயா ஆலேலூயா. தகப்பனே உம்முடைய அன்பு என்னுடைய உள்ளங்களிலே பொங்கட்டாண்டவரே. ஆலேலூயா ஆலேலூயா. நீர் எவ்வளவு அதிசயமாய் எங்களை நடத்துகிறீராண்டவரே. ஆலேலூயா ஆலேலூயா. ஆபத்து காலத்திலே எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீராண்டவரே. தகப்பனே உம்மை துதிக்கிறாண்டவரே. ஆலேலூயா ஆலேலூயா ஆலேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறாண்டவரே. ஆலேலூயா. பூரன் அழகுள்ளவராண்டவரே. தகப்பனே உம்மை துதிக்கிறாண்டவரே. ஆலேலூயா ஆலேலூயா ஆலேலூயா.
எங்கள் விடிவெளி நட்சத்திரமே உமை துதிக்கிறாண்டவர, எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடையவரே உமை துதிக்கிறோப்பா. ஹல்லேலூயா 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 தகப்பனே உமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திராண்டவர. ஹல்லேலூயா 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 தகப்பனே உமை துதிக்கிறோம், சூத்ராம் 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 சூத்ராம். நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுத்ராம் 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 சுத்ராம். இக்கட்டு நாட்களிலே தேவ நம்மளை கணின்மணி போல பாதுகாத்து நடத்துகிற கிருபைகளுக்காய் நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுத்ராம் 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 சுத்ராம். வேத போதனை ஜபத்தை நடத்துகிற நம்முடைய தலைமை போதுகிற அவர்களை தேவ நம்மத்திலே வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுத்ராம் 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 சுத்ராம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இம்மட்டுமா ஆண்டவரே நாங்கள் பாடி ஆராதிக்க தேவன் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து நடக்கிற ஆண்டவரே வேத போதனை ஜெபத்தை தேவன் ஆஸ்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா நடத்துகிற எங்கள் தலைமை போதர் அவர்களையும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவைகள் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் இந்த போதனை மற்றும் ஜெப வேளையை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. அன்பானவர்களே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து மணவாளன் என்கிற தலைப்பிலே இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாளனாக இருக்கின்றார். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 2 19-20 ஆகிய வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகின்றது. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கவுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். இங்கே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மணவாளனாக நம்மை தமக்கென்று நித்திய விவாகத்துக்கென்று நியமித்து கொள்பவராக காணப்படுகின்றார். ஏசாயா தீர்க்க தரிசனம் 62:5 பிற்பகுதியிலே பார்க்கின்றோம். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். எனவே தேவன் நம்மை தமக்கென்று ஒரு நித்திய விவாகத்துக்கென்று நியமித்து கொண்டதாகவும் மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போலவே தேவனும் நம்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பதாகவும் சொல்லுகின்றார். இந்த மணவாளன் மணவாட்டி என்கிற உறவு நமக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் எப்படி உருவாயிற்று? இது ஒரு உருவக உருவாகுதல். ஒரு உவமை வடிவில் அல்லது ஒரு உருவகமாக சொல்லும் பொழுது ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற அனுபவங்களை இயேசு கிறிஸ்து தம் சீடர்களாகிய நம் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மணவாளன் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்கிற மனிதர்களில் யாரோ ஒருவரை தன்னுடைய மணவாட்டியாக தெரிந்து கொள்வார் அப்படி அல்ல. எழுத்தின்படி இதை சிந்திப்பது தேவையில்லை. இது ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி உவமை காரியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்ட அனைத்து பிள்ளைகளையும் தன்னோடு சேர்த்து கொள்வார். அதற்கு ஒரு உவமையாக ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை சேர்த்துக் கொள்வது போல அவர் சேர்த்துக் கொள்வதற்கு முன்பாக அந்த மணவாளன் அந்த மணவாட்டியை தனக்கென்று நியமித்துக் கொள்வது போல அந்த அனுபவங்களில் இதை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வுக்கு இதனால்
நிறைய பிரயோஜனங்கள் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதை நான் ஒரு 5 கட்டங்களாக உங்களுக்கு நான் இன்றைக்கு தியானத்திலே சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக, ஒரு மணவாளன் தனக்கு மணவாட்டியை தெரிந்து கொள்ளுதல். உலக பிரகாரமாக ஒரு மணவாளன், அவர் எப்பொழுது மணவாளன் என்று அழைக்கப்படுகிறார், தனக்கு ஒரு மணவாட்டியை அவர் தெரிந்து கொள்ளும் போது, தெரிந்து கொண்ட உடனே தானே அவரை மணவாளன் என்று சொல்லுகிறோம். எனவே முதலாவது மணவாட்டியை தெரிந்து கொள்ளுதல். இந்த விஷயத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து தமக்கு மணவாட்டியாக ஒரு கூட்டம் மக்களை இந்த உலகத்திலே தெரிந்து கொள்ளுகின்றார். அதுக்கு பேர் தான் சபை. ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று அப்போஸ்தலர் 2:47 படிக்கிறோம். அப்படி ரட்சிக்கப்படுகிற நபர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் வருகிற ஆத்தும ரட்சிப்பை அடைகின்ற மக்கள் சபையாக கூட்டப்படுகிறார்கள். அந்த கூட்டம் தான் இயேசு கிறிஸ்து தனக்கென்று தெரிந்து கொண்ட மணவாட்டி. இந்த முழு கூட்டத்துக்கும் சேர்த்த பெயர் தான் மணவாட்டி. ஹல்லேலூயா. இந்த காரியத்திலே நாம் தெரிந்து கொள்வது என்பதை விட தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதுதான் விசேஷமானது. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எசேக்கியேல் 16 அதிகாரத்திலே இஸ்ரவேலை குறித்து தேவன் சொல்லும் பொழுது, அதனுடைய 6 நான் உன் அருகே கடந்து போகும் போது மிதிக்கப்படும்படிக்கு ஏதுவாக நீ உன் இரத்தத்திலே கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ஒரு சிறு குழந்தை, பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை சுத்திகரிக்கப்படாமல் அந்த இரத்தத்திலேயே கடந்து தவிக்கிறது போல ஒரு நிலையிலே யாக்கோபு அல்லது இஸ்ரவேல் பரிதபிக்கப்பட்ட நிலையில், கேட்பாரற்று, விசாரிப்பாரற்று, கவனிப்பாரற்று, ஏற்றெடுப்பார் அற்று இருந்த நிலையில், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நினைப்பூட்டி காட்டுகிறார். ஆனாலும் சிறு பிள்ளையாய் நான் உன்னை தெரிந்தெடுத்து வளர்த்த பிறகும் நீ என்னை விட்டு சோரம் போனாய், நீ வாலிப நாட்களிலே கண்டபடி நடந்து மிக கேவலமாக்கப்பட்டு விட்டாய். அடுத்து சொல்லுகிறார் 8 அப்பொழுது நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது, அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். இஸ்ரவேல் என்கிற ஜனத்தை ஒரு சிறு பிள்ளைக்கு சமானமாய் சொன்னார். பெற்றெடுத்த பொழுது இரத்தத்திலிருந்து சுத்திகரிக்கப்படாமல் இருந்த நிலையில் நீ கிடந்தாய், நான் வந்து உன்னை பிழைத்திருக்க பண்ணினேன், அப்புறம் நீ வளர்ந்தாய், வாலிபத்திலே கண்டபடி நடந்து உன் வாழ்க்கையை நீ அழித்து போட்டாய், அப்படி நீ மறுபடி கேவலமாய் கிடந்த ஒரு காலகட்டத்திலே, நீ நிர்வாணமாய் கடந்த காலகட்டத்தில் நான் என் வஸ்திரத்தை உன்மேல் மூடினேன், உன்னை சுத்திகரித்து உன்னோடு கூட ஆணையிட்டு உடன்படிக்கை செய்து உன்னை என்னுடையவள் ஆக்கினேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லது இஸ்ரவேல் என்ற தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தினுடைய வாழ்க்கை, தேவன் தெரிந்து கொண்டு கூட்டி தன்னிடத்தில் சேர்ப்பதற்கு தகுதியற்ற ஒரு வாழ்க்கையாகவே இருந்தது. சிறுபிள்ளையின் நிலைமையிலும் அப்படித்தான், வாலிபத்தின் நிலைமையிலும் அப்படித்தான். அப்படித்தான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும். தேவன் நம்மை தமக்கென்று தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற நிலை ஒருவரிடத்திலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து வழிகளை கெடுத்து பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் கடந்தோம். தண்டனைகள், பலவித கஷ்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், மரணப்படுக்கைகள், எல்லாம் இழந்த நிலைமைகள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அருகே கடந்து வந்தார். நம்முடைய அசுத்தங்களை கழுவி, நம்முடைய நிர்வாணங்களை அவர் தமது வஸ்திரத்தினால் மூடி நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். உன்னை எனக்கு என்று நான் நியமித்துக் கொள்ளுவேன், உன்னை நீ என்னுடையவள் என்று
ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி தனக்கு ஒப்பந்தம் செய்து தனக்கென்று எடுத்துக்கொள்வது போல, இயேசு கிறிஸ்துவாகிய ஆத்ம மணவாளன் நம்மை தமக்கென்று எடுத்துக்கொண்டார். அப்ப இது முழுக்க முழுக்க தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். Praise the Lord. யாக்கோவை பார்த்து உபாகமத்தில் சொல்லும் பொழுது, நான் உன்னை அவாந்தர வழியிலும் பாழானதும் ஊழையிடுதலும் உள்ளதுமான ஸ்தலத்திலும் தெரிந்து கொண்டேன், உன்னை கண்டேன். ஒவ்வொருவர் வாழ்விலும் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இதுல இன்னொரு ஆச்சரியம், இதை கொஞ்சம் கூட ஆழமாய் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ளுகிற விஷயத்திலே இயேசு கிறிஸ்து தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், இரவு முழுவதும் ஜபத்தில் இருக்கிறார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் 12 பேரை, சீஷர்களில் 12 பேரை தெரிந்தெடுத்து கொடுக்கிறார். அப்படி உள்ள தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. தேவன் நியமித்தவர்களை இயேசு தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். தேவனால் முன்னறியப்பட்டவர்களை, முன்குறிக்கப்பட்டவர்களை இயேசு தமக்கென்று நியமித்துக் கொள்ளுகிறார். இப்படித்தான் மணவாட்டி கூட்டத்திலே நாம் சேர்க்கப்படுகிறோம். ரெபெக்காள் என்கிற மணவாட்டி ஈசாக்கு என்கிற மணவாளனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட விதத்தை பார்க்கும்போது, அந்த சிந்தனை ஆபிரகாமிடத்திலிருந்து புறப்பட்டது. ஆபிரகாம் ஈசாக்கினுடைய தகப்பன். அவர் மகனுக்கு ஒரு மணவாட்டியை கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு மூத்த ஊழியக்காரனை தெரிந்து கொள்ளுகிறார். தன் வீட்டின் மூத்த ஊழியக்காரன், அவரை அழைத்து எல்லா ஒழுங்குகளை சொல்லி இன்னென்ன மாதிரி செய்ய வேண்டும் என்று அனுப்புகிறார். அதன்படியே அந்த மூத்த ஊழியக்காரர் போய் அந்த ரெபெக்காளை தெரிந்தெடுத்து கொண்டு வருகிறார். இதே போல பிதாவாகிய தேவன் அவர் தமது குமாரனுக்கு மணவாட்டியாக அல்லது தம்முடைய பிள்ளைகளாக இயேசுவுக்கு சீடர்களாக யாரெல்லாம் மாற வேண்டும் என்பதை முன்னறிந்து முன்குறித்து வைத்திருக்கிறார். அதை கரெக்டாக இந்த உலகத்திலே ஒவ்வொரு தலைமுறைகளிலும் கண்டெடுக்கும்படி தமது பரிசுத்த ஆவியானவரை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். எப்படி ஆபிரகாம் மூத்த ஊழியக்காரரை அனுப்பினானோ, அதே போல பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய தீர்மானத்தின்படி, அவர் தந்திருக்கிற ஒழுங்குகளின்படி வாழ்வார்கள் என்று தேவனால் முன்னறிந்து முன்குறிக்கப்பட்டவர்களை பரிசுத்த ஆவியானவர் மூலம் தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்து அவர்கள் இந்த ரட்சிப்புக்குள் வருகிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆத்ம ரட்சிப்பு அடைகிறார்கள். அப்படித்தான் அவர்கள் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவாகிய ஆத்ம மணவாளனுக்கு மணவாட்டியாய் சேர்க்கப்படுகின்றோம். இதை நாம் புரிந்து கொண்டு, நாம் நம்மால் நம்முடைய ஆசையினால் வந்து சேரவில்லை, தேவன் நம்மை முன்னறிந்து முன்குறித்திருந்தார், இயேசு கிறிஸ்து நம்மை முன்னறிந்து முன்குறித்திருந்தார், ஏற்ற வேளையில் பரிசுத்தாவியானுடைய கிரியையின் மூலமாக நாம் இந்த அனுபவத்தில் வந்திருக்கிறோம். நாம் இயேசுவுக்கு ஒரு வகையில் ஒரு மணவாட்டியாக நாம் காணப்படுகின்றோம் என்பதை புரிந்து கொள்வோமாக. அல்லேலூயா. இப்பொழுது இரண்டாவது, மணவாட்டி தெரிந்து கொள்ளப்படுதல் முதல் காரியம். இரண்டாவது, அந்த மணவாட்டி நியமிக்கப்படுதல். தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டி நியமிக்கப்படணும், ஒரு என்கேஜ்மெண்ட் நடத்தணும். அப்ப அது உறுதிப்படுத்தப்பட்டு விடும், இந்த மணவாட்டி இந்த மணவாளனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள். நியமிக்கப்பட்டிருச்சுன்னா அப்புறம் ப்ரப்போசல்ஸ் வந்துகிட்டு இருக்காது. அது வரைக்கும் எங்கெங்கோ ப்ரப்போசல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்நேரம் நியமிச்சாச்சு அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சுன்னா அதோட அதர் ப்ரப்போசல் ஸ்டாப் ஆயிடும். அப்போ நியமிக்கப்படுதல் என்பது ரொம்ப முக்கியம். இங்கேயும் வேதத்தில் பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், ஓசியாவிலே, நான் உன்னை எனக்கு நியமித்துக் கொண்டேன், உண்மையாய் நியமித்துக் கொண்டேன், உன்னை எனக்கு நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கமாய் நியமித்துக் கொண்டேன் கர்த்தர் சொன்னார். அந்த நியமனம் பரிசுத்தாவியின் மூலம் நடக்கிறது. பரிசுத்தாவி சபையை மேய்ப்பதற்கு கண்காணிகளாய் வைத்திருக்கிற தேவ ஊழியக்காரர்கள், அவர்களுக்கு இதிலே ஒரு ரோல் இருக்கிறது.
பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இந்த ஊழியத்தை நாம் செய்கிறோம். எந்த ஊழியம்? மக்களை இயேசுவோடு இணைக்கின்ற ஊழியம், மக்களை இயேசுவுக்கென்று நியமிக்கின்ற ஊழியம், உறுதிப்படுத்துகிற, கர்த்தருக்குள் அவர்களை தெளிவாய் நடத்துகிற ஒரு அழகான ஊழியம் தேவ ஊழியக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்தி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது அவர்கள் இயேசுவோடு உடன்படிக்கை செய்கிறார்கள், உடன்படிக்கை செய்கிறார்கள். அந்த உடன்படிக்கை ஒரு எங்கேஜ்மெண்ட் மாதிரி. நாம் இயேசுவை ஒரு நாள் சென்றடைய போகிறோம். ஒரு நாள் அந்த விவாகத்திலே மணமகள் மணமகனை சேர்வது போல ஒரு நாள் உண்மையிலே எழுத்தின்படி இயேசுவோடு சேர்க்கப்பட போகிறோம். ஆனால் இப்பொழுது ஞானஸ்நானத்திலே ஒரு நியமனம் நடந்திருக்கிறது, ஒரு உடன்படிக்கை நடந்திருக்கிறது. அல்லேலூயா. சோ இப்படி பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்திருக்கிறேன், நியமித்திருக்கிறேன். நீ இனி உலகம் என்ற இன்னொரு புருஷனை பின்பற்றி போகக்கூடாது, பிசாசு என்ற இன்னொரு புருஷனை பின்பற்றி போகக்கூடாது. உலகத்தினுடைய ஆலோசனைகளுக்கும் பிசாசினுடைய ஆலோசனைகளுக்கும் மாம்சத்தின் ஆலோசனைகளுக்கும் செவி கொடுக்க கூடாது. அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக உன் மனவாளன் என்ன சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், அதை கேட்டு அதன்படியாய் நடக்க வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கென்று நியமிக்கப்பட்டவர் மரியாள் யோசேப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். நியமிக்கப்பட்டிருந்தாள், அதிலே ஒரு பெரிய இடர்பாடு அன்றைக்கு யோசேப்புக்கு வந்தது. ஆனால் அவன் அந்த நியமத்திலே உறுதியாக நின்றான். அதே போல நமது வாழ்விலும் நாம் பார்க்கிறோம், சில வேளை நியமிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் கூட சில தடுமாற்றங்கள் வருகிறது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்குள் வாழுகிற பிள்ளைகள் கூட சில வேளை சில குறைகள் தங்களுடைய வாழ்க்கையில வருகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை கைவிடாதபடி, அந்த நியமன உடன்படிக்கையை உடைத்து போடாதபடி, சீ போ என்று நம்மை தள்ளிவிடாதபடி, மறுபடி நறுபடி நம்மை தமக்கென்று நியமித்ததில் உறுதியாக இருக்கின்றார். இந்த அன்புள்ளம் கொண்ட ஆத்ம மனவாளன் இயேசுவை நினைத்து நம்முடைய வாழ்க்கை கரைவிடாதபடி, இயேசுக்கு பிரியமாக இருக்கும்படி நாம் வாழ்வோமாக. நாம் இயேசுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் வழி நடக்க வேண்டும். பல வழிகளில் நடக்கக்கூடாது, எல்லா வழிகளும் பரலோகம் கொண்டு சேர்க்கும் என்பது தவறான போதனை. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழி. நானே என்றால் ஒரே வழி, இயேசு கிறிஸ்துவே அந்த வழி. எனவே இயேசு கிறிஸ்து நம்மை தமக்கென்று நியமித்திருக்கும் பொழுது நாமும் அந்த நியமனத்துக்கு உண்மையாக வாழ்வோமாக. மூன்றாவதாக பார்க்கிறோம், இனி நியமிக்கப்பட்ட மணவாட்டி ஒரு நாள் தேவனோடு சேர்க்கப்பட வேண்டுமே, மணவாளனோடு சேர்க்கப்பட வேண்டுமே. அதற்கு இடைப்பட்ட காலம் மணவாட்டி ஆயத்தப்படுதல். முதல்ல மணவாட்டி தெரிந்து கொள்ளப்படுதல், இரண்டாவது மணவாட்டி நியமிக்கப்படுதல், மூன்றாவது மணவாட்டி ஆயத்தப்படுதல். தெரிந்து கொள்ளப்படுதல், நியமிக்கப்படுதல், ஆயத்தப்படுதல். இப்போ நம்ம நியமிக்கப்பட்டு விட்டோம் என்றால் அந்த மணவாட்டி இனி மணவாளனை சந்திக்கவும் மணவாளனோடு கூட வாழவும் தன்னை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவாள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஆயத்தம் இல்லாமல் விவாகத்திலே வந்து நிற்க முடியாது. பலவித ஆயத்தங்களை செய்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். எங்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜுக்கும் இடையில எவ்வளவோ ஆயத்தங்கள் செய்கிறார்கள். இங்கே கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக செய்து கொள்ள வேண்டிய ஆயத்தங்கள் அநேகம் பைபிள் அழகா சொல்லியிருக்கு. ஒன்றிரண்டை நினைப்பூட்டுகின்றேன். முதலாவது ஏசாயா 61:10 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்து இருக்கிறது, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பொதுவாக சாதாரண கதியிலே உலகத்திலே மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரிப்பான், மணவாட்டி நகைகளினால் தன்னை அலங்கரித்து அப்படி ஒரு ஆயத்தத்தை செய்து கொள்வாள். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கோ நான் இரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்துகிறேன், நீதியின் சால்வையை தரிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை
தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிற அந்த நித்திய விவாகத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் வேணும், நீதியின் சால்வை வேணும். இதை கர்த்தரே தருகிறார். நம்முடைய ஊரில் மணவாட்டி அணிகின்ற மணவஸ்திரம் மணவாளன் வாங்கி கொடுப்பார். அவளுடைய தலை முதல் பாதம் வரை அந்த விவாக நாளிலே அவள் அணிந்து நிற்கிற சகலமும் மணவாளன் கொடுத்தது. அதே போல இயேசு கிறிஸ்து தான் நாம் பரலோகத்துக்கு போறதுக்குள்ள எல்லா ஆயத்தங்களுக்கான விஷயங்களையும் தருகிறார். நாம் இதை உருவாக்கி கொள்ள முடியாது. அவரே தந்து நம்மை அழகாக ஆயத்தப்படுத்துகிறார். எஸ்தர் என்பவள் ராஜாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டு மணவாட்டி ஆக்கப்படுவதற்காக பல கன்னிகைகள் ஆயத்தமாய் கொண்டிருந்த பொழுது இவளும் ஆயத்தமானாள். அப்பொழுது படிக்கிறோம், ராஜா கொடுக்கிற அந்த சுத்திகரிப்பின் பொருட்கள் இவைகளை வைத்து தன்னை சுத்திகரித்துக் கொண்டே வந்தாள். மற்ற கன்னிகைகள் எக்ஸ்ட்ரா அவங்க இஷ்டத்துக்கு நிறைய சுத்திகரிப்பெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, ஆனா அவங்க எல்லாம் செலக்ட் ஆகல. எஸ்தர் வந்து ராஜா அனுமதித்தது போதும் என்று ராஜா கொடுத்ததை வைத்து தன்னை சுத்திகரித்தாள். அவளே தெரிந்து கொள்ளப்பட்டாள். ஆகவே நாமும் இந்த நாட்களிலே மணவாளனுக்கு ஏற்ற ஒரு சுத்திகரிப்பு நமது வாழ்வில் இருப்பதாக. வசனத்தின்படியான சுத்திகரிப்பு, சிலர் வசனத்தில் இல்லாத சுத்திகரிப்புகளை கொண்டு வருகிறார்கள், அது அங்கீகரிக்கப்படாது. ஓவர் சுத்திகரிப்பு, சிலர் அதிக பரிசுத்தம், அதிக பரிசுத்தம், உபதேசம் உபதேசம் என்று சொல்லி வேதத்தில் இல்லாத உபதேசம், ஆழமான உபதேசம் என்று சொல்லி இந்த வேதத்தின் முழு கருத்துக்கு அல்லது அந்த முழு கருப்பொருளுக்கு ஒத்துக்கொள்ளாத உபதேசங்கள், அதுக்கு முரண்பாடாக போய்விடுகிறது. அப்படி போய்விடக்கூடாது. அது பிசாசுகளின் உபதேசம் என்று பைபிள் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் கவனிக்க வேண்டும். எனவே இருக்கட்டும், நாம் தேவன் தருகிற சுத்திகரிப்புகள், இயேசுவின் இரத்தத்தால் வருகிற சுத்திகரிப்பு, பரிசுத்தாவினால் உண்டாகிற கழுவப்படுதல், இயேசுவின் நாமத்தினால் நாம் இயேசுவின் நாமத்துக்கென்று பிரித்தெடுக்கப்படுகிறதால் உண்டாகின பரிசுத்தங்கள், வேறுபாட்டின் பரிசுத்தங்கள், இவைகளை கவனிக்கணும். வசனத்தினால் வருகிற பரிசுத்தங்கள், ஆண்டவர் சிலவைகளை அனுபவிக்கின்ற உபத்திரவங்களால், நெருக்கங்களால், சோதனைகளால் வருகின்ற பரிசுத்தங்கள், அக்கினி சோதனையினால் பொன் விலையேறப்பெற்றதாக மாற்றப்படுவது போல வரக்கூடிய சில சுத்திகரிப்புகள், அநேக சுத்திகரிப்புகள் கர்த்தர் தருகிறார். பொறுமையோடு இருந்த அந்த சுத்திகரிப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக ஆண்டவர் தந்த வஸ்திரங்களை தரித்திருக்க வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரம், ஆத்தும ரட்சிப்பை அடையும் பொழுது அது நம்முடைய ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாறுகிறது. பொதுவாக வஸ்திரம் என்று எழுத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவான கதியிலே வாழ்க்கையை காட்டும், வாழ்க்கையை காட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு என்கிறது வஸ்திரமாக இருக்கணும், பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அடுத்தது நீதியின் சால்வை, சால்வை என்ன சால்வை போட்டிருக்கணும், நீதியின் சால்வை, தேவ நீதியை நிறைவேற்றுவது. அதில் ஒன்று ஞானஸ்நானம் என்று பைபிள் சொல்லுகிறது. இன்னும் பரிசுத்தாவி பெறுதல், வேறுபட்டு பரிசுத்தமாய் வாழ்தல், அப்பம் பிடிக்குதல் ஆகிய கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுதல், இப்படி ஒவ்வொன்றாக அவருடைய நீதியை நிறைவேற்றும். அவர் சொல்லி இருக்கிற நீதி அல்லது உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படியணும், அது நமக்கு சால்வை. இதை போட்டுதான் நம்ம அந்த மணவாளனுக்காக ஆயத்தமாக வேண்டும். இன்னொரு ஆயத்தம் என்ன தெரியுமா, மத்தேயு 25 அதிகாரத்திலே 10 கன்னிகைகளுடைய உவமையிலே ஆண்டவர் இயேசு அழகாய் சொன்னார். 7 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். இப்போ இதுக்கு முன்னால் உள்ளதையும் கொஞ்சம் சொல்லணும். 10 கன்னிகைகள் மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமானார்கள். இவங்க ஆயத்தமாக இருக்காங்க, ஆனால் மணவாளன் வரல, லேட் ஆகிட்டே இருக்கு. அப்போ எல்லாருக்கும் நித்திரை மயக்கமாக இருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே தூங்கிட்டாங்க. 10 கன்னிகளும் தூங்கி விட்டார்கள். அவங்க விளக்குகள் எரிந்து கொண்டே இருந்தது, அப்புறம் தூங்கின பிறகு அப்படியே அணைஞ்சு போச்சு. திடீரென்று நடராத்திரியிலே மணவாளன் வந்தார், எழுந்திருங்கள் சத்தம் கேட்டது. 10 பேருமே எழும்பிட்டாங்க, 10 பேருமே விளக்கு கொளுத்தினார்கள். இப்பொழுது 10 பேருடைய விளக்குமே எரியவில்லை, ஏன்னா எல்லா 10 பேருக்குமே எண்ணெய் போய்விட்டது, எண்ணெய் காலியாகிவிட்டது.
இதுவரைக்கும் பத்து பேரும் ஒரே டைப் தான். இப்போ ஐந்து பேர் கூடுதல் எண்ணெய் கொண்டு வந்திருந்தாங்க, எக்ஸ்ட்ரா ஆயில் வச்சிருந்தாங்க. அவங்க உடனே அந்த எண்ணெயை விட்டு விளக்கை கொளுத்தினார்கள். அஞ்சு பேர் அந்த ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள். ஐயையோ, மணவாளன் வர இவ்வளவு லேட் ஆகும்னு தெரியாதே, உடனே போயிடலாம் நினைத்து கூடுதல் எண்ணெய் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையே, நீங்க எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு அந்த கூடுதல் எண்ணெய் இருந்த புத்தியுள்ள கன்னிகைகள்கிட்ட கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இது கடன் கொடுக்கறதுக்கும் கடன் வாங்குறதுக்குள்ள டைம் இல்லை, மணவாளனுடைய வருகை சமீபம் ஆயிருச்சு, அதனால நீங்க போய் விக்கிரவங்கள்ட்ட வாங்கிட்டு வாங்க. இவங்க அந்த நடுராத்திரியிலே இந்த ஐந்து புத்தி இல்லாத கன்னிகைகள், கூடுதல் எண்ணெய் கொண்டு வராத கன்னிகைகள், அதை வாங்குறதுக்கு தேடி போனாங்க. அந்த வேளை பார்த்து மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்த புத்தியுள்ள கன்னிகைகள், கூடுதல் எண்ணெயினால் ஆயத்தமாயிருந்த புத்தியுள்ள கன்னிகைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், வாசல் அடைக்கப்பட்டது. அதுதான் இங்க சொல்லியிருக்கு. பாருங்கள், எக்காலம் துணித்தோன்ன எல்லாரும் எழும்பினார்கள், தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விக்கிரவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போதும் மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. ஆயத்தம் வேண்டும், வஸ்திரங்கள், மணவாளன் தருகிற வஸ்திரங்களால் உள்ள ஆயத்தம் வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த சுத்திகரிப்புகள் செய்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கூடுதல் எண்ணெய், எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அபிஷேகத்தை பெற வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவதுதான் அந்த மீட்கப்படும் நாள், இயேசுவோடு நாம சேர்க்கப்படும் நாளுக்கு முத்திரை, பரலோகம் தரக்கூடிய முத்திரை. எபேசியர் 1:13 படித்து பாருங்கள், எபேசியர் 4:30 படித்து பாருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி என்று சொல்லி இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறன். இங்க 10 பேருமே பெற்றிருந்தாங்க, ஆனா கூடுதல் எண்ணெய் 5 பேர் தான் வச்சிருந்தாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களே, பெற்றுவிட்டேன் என்ற ஒரே காரணத்துக்காக நமக்கு எல்லாம் கரெக்ட் ஆயிருச்சுன்னு சொல்ல முடியாது. பெற்றுக்கொண்டவர்கள் அந்த பரிசுத்தாவினால் வழிநடத்தப்பட வேண்டும், பரிசுத்தாவினால் அனுதினம் கழுவப்பட வேண்டும். கூடுதல் எண்ணெய், யூதாவின் நிருபத்தில் சொல்லும் பொழுது, கடைசி காலத்தில் வாழ்கிற பரிசுத்தவான்களே, நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணுங்கள். பிரேயர்ல அந்த அனாயிண்டிங் இருக்கணும். சாதா ஜபத்தை வைத்தே ஓட்டி கொண்டிருக்க முடியாது, ஜபத்தில் அபிஷேகம், ஆவியில் நிறைந்து ஜபித்தல், ஆவியினால் நடத்தப்படுதல், பரிசுத்த ஆவியின் கிரியைகள் நமக்குள் உண்டாக நம்மை அர்ப்பணித்து வாழ்தல் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதனால இந்த ஆயத்தங்கள் நமக்கு வேண்டும். சரி, மணவாட்டி தெரிந்து கொள்ளப்படுதல், மணவாட்டி நியமிக்கப்படுதல், மணவாட்டி ஆயத்தப்படுத்தப்படுதல், அடுத்து மணவாட்டி சேர்த்து கொள்ளப்படுதல். இந்த ஆயத்தமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று மணவாளன் வருவார், நாம் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-8:9 வசனங்களை வாசிக்கிறேன். நாம் சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கிறோம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. இந்த கல்யாணம் தான் சேர்த்துக் கொள்ளப்படுகிற நாள். அது ஒரு உவமையாய் சொல்லி இருக்கிறது. அதனுடைய உண்மை, இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் வருவார், அவருக்காக நியமிக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டு பரிசுத்தமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கூட்டமாகிய மணவாட்டி அவரோடு சேர்க்கப்படும். இதுதான் சேர்க்கப்படுதல். சோ இது உருவகமாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லி இருக்கிறது. பார், மணவாட்டி ஆயத்தம், கல்யாணம் வந்தது என்று சொல்லி இருக்கிறது.
சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். பரலோகத்துக்கு சந்தோஷம். ஏனென்றால் இவ்வளவு பாடுபட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து சம்பாதித்த இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் இயேசுவோடு சேர்க்கப்படுகிற நேரம். இதை 1 கொரிந்தியர் 4:17-18 வசனங்கள் ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது எப்படி இந்த சம்பவம் நடக்கும் என்பதை. அந்த வேத பகுதி நமக்கு மிக தெளிவாக அறிவிக்கின்றது இயேசு எப்படி நம்மை சேர்த்துக் கொள்ள போகின்றார். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இங்கே பார்க்கிறோம் இயேசு பரலோகத்திலிருந்து ஆகாயத்துக்கு இறங்கி வருவார். பூமிக்கல்ல, ஆகாயத்துக்கு இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இந்த மனவாட்டியாய் வாழ்ந்து உலக ஓட்டத்தை முடித்து மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். ஆகாயத்தில் இயேசுவை சந்தித்து இயேசுவோடு சேர்க்கப்படுவார்கள். ஒரு இமைப்பொழுதிலே அப்பொழுது உயிரோடு இருக்கின்ற கிறிஸ்துவுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டு நியமிக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டவர்கள், ஆயத்தமா இருக்கிறவர்கள், விழித்திருக்கிறவர்கள், பரிசுத்தமா இருக்கிறவர்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவோம். இதுதான் ஒரு கல்யாணம் சொன்னா என்ன அர்த்தம்? மணவாட்டி மணவாளனோடு சேர்க்கப்படுற அந்த நாளுக்கு பேர் தான் கல்யாணம். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் விவாகம், கல்யாணம். இப்ப இதுவரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டோம், நியமிக்கப்பட்டோம், ஆயத்தமாகிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இயேசுவோடு எழுத்தின்படி சேர்க்கப்படுவோம், சேர்க்கப்படுவோம். அல்லேலூயா! இது ஒரு ஆச்சரியமான காரியம். சேர்க்கப்படுவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இந்த கல்யாணம் முடிந்தவுடனே விருந்து நடக்கும். 7 ஆண்டுகள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து நடக்கும் பரலோகத்திலே. பாருங்க, உலகத்தில் நம்ம ஊர்ல எல்லாம் முந்தின காலங்கள் 7 நாட்கள் கல்யாண விருந்துகள் உண்டு. பிற ஒரு 7 கழிப்புன்னு ஒன்று சொல்லுவார்கள், ஒரு ஃபங்க்ஷன். அது முடிச்சுதான் உறவுக்காரெல்லாம் வீடுகளுக்கு திரும்புவார்கள். இப்போ அப்படி கிடையாது, எல்லாம் பிஸியானதுனால எல்லாம் மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு சேர்ந்தே ஒரே டைம்ல கல்யாணத்தை நடத்தி விருந்த போட்டு எல்லாம் வந்து அப்படியே உடனே போயிடுறாங்க. சரி, ஆனா இங்கே இயேசுவோடு நம்ம சேர்க்கப்பட்ட பிறகு 7 ஆண்டுகள் நாம் பிதாவுக்கு முன்பாக தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவரோடு கூட மகிழ்ந்திருப்போம். 7 வருடங்கள், அந்த 7 வருடங்கள் தான் உலகத்திலே அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி நடக்கும். அப்போ நாம் அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், ஆகாயத்தில் வந்து இயேசு நம்மை சேர்த்து கொண்டு பிதாவின் வீட்டிலே மகிழ்ச்சியோடு 7 ஆண்டுகள் பிதாவானவர் இயேசுவை கனப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை செய்வார். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை செய்கிறவன் எவனோ அவனை நானும் என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை செய்வேன் சொன்னாரே, அதை செய்வார். நமக்கு செய்கைகளுக்கு தக்க பலன் அளிப்பேன் சொன்னாரே, அதை செய்வார். இதெல்லாம் 7 ஆண்டுகள் நடக்கிறது பேர் தான், அந்த சந்தோஷத்துக்கு பேர் தான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து. ஓகே, அந்த விருந்து நடக்கும். அடுத்து பாருங்கள், கடைசியாக மணவாட்டி மனைவியாய் வாழ்தல் என்று நான் சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை வைத்து அடுத்த பகுதியை விளக்குகிறேன். மணவாட்டி மனைவியாய் வாழ்தல். அன்றைக்கு மணவாளன் மணவாட்டி, அப்புறம் எப்ப கைப்பிடிச்சிட்டாங்களோ புருஷன் மனைவி, அப்புறம் மனைவியாய் வாழ்தல், என்றென்றைக்கும் அவரோடு வாழ்தல். தெசலோனிக்கேயர்லையும் படித்தோம், இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஒன்ஸ் நம்ம இணைக்கப்பட்டோம், அப்புறம் ஆண்டவரோடு கூடவே நாம் இருப்போம். அப்புறம் பிரிவு கிடையாது, எப்பொழுதும் இயேசுவோடு இருப்போம். அப்போ இணைக்கப்பட்டவுடனே 7 ஆண்டுகள் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்று சொல்லுகிற சந்தோஷத்தில் அவரோடு கூட இருப்போம். அது முடிந்தவுடனே ஆண்டவர் இறங்கி வருவார், பூலோகத்துக்கு இறங்கி வருவார். வெண்குதிரைகளின் மேல் ஏறி வெளிப்படுத்தல் 19:11 கீழே சொல்லப்பட்ட வேத பகுதியின்படி வெண்குதிரையின் மேல் ஏறி பூமிக்கு வருவார். சகரியா 14:4 சொல்லுகிறது போல ஒலிவ மலையின் மேல் அவர் பாதங்கள் நிற்கும். அப்ப
இப்பொழுது நாமும் அவரோடு கூட வருவோம். ஏன்னா நாமும் 7 வருஷத்துக்கு முன்னாலே அவரோடு சேர்க்கப்பட்டு விட்டோம், அவரோடு வருவோம். அவர் அர்மகதோனிலே யுத்தம் பண்ணி அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்க தரிசியும் பிடித்து அக்னி கடலில் போடுவார். சாத்தானை 1000 வருஷம் சிறை வைப்பார். இவர்களோடு சேர்ந்த மற்றவர்கள் எல்லாரையும் அழிப்பார். இதே உலகத்திலே எருசலேமில் உட்கார்ந்து 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்வார். அப்பொழுது நாமும் அவருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா இணைக்கப்பட்டோம்னா நாம் அவரோடு கூட இருப்போம். அந்த 1000 ஆண்டுகள் முடிந்த பிறகு பிசாசானவனை காவலில் இருந்து அவிழ்த்து விடுவார். உடனே அவன் திரும்ப ஜனக்கூட்டத்தை கூட்டி எருசலேமில் இருக்கிற கிறிஸ்துவுக்கு எதிராக வருவான். பிரியமான நகரம் என்று பைபிளிலே குறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த எருசலேமை அவன் சூழ்ந்து கொள்வான். வெளிப்படுத்தல் 20:9 இப்பொழுது நான் பேசுகிற விஷயங்கள் இருக்கிறது. வளைந்து கொள்வான். தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவனை பட்சிக்கும். இதுதான் கடைசி யுத்தம், எருசலேம் யுத்தம். அந்த யுத்தத்திலே சாத்தான் பிடித்து அவனையும் அக்கினி கடலிலே தள்ளி போடுவான். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்ட அக்கினி கடலில் அன்றைக்கு தான் பிசாசும் அவன் கூட்டவும் போய் சேர். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வெள்ளை சிங்காசனத்திலே நியாயாதிபதியாய் உட்கார்ந்து ஆதாம் முதல் உலகத்தில் உலகத்தில் வந்த அத்தனை மனிதர்களையும் உயிரோடு எழுப்பி கொண்டு வந்து நிறுத்தி நியாயம் தீர்ப்பார். அதுக்கு பிறகு பழைய வானம் பழைய பூமி மாற்றப்பட்டு புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். அதுக்கு பிறகு அந்த டைம் ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி நடக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:2, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. 9:10 பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி ஆகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அல்லேலூயா. இப்போ நம்ம செட்டில் ஆகிறது. இயேசுவோடு ஆகாயத்தில் இணைக்கப்பட்ட பிறகு ஒரு 7 ஆண்டுகள், அடுத்து ஒரு 1000 ஆண்டுகள், அது நியமிக்கப்பட்ட இந்த சம்பவங்கள் கடந்து போய்விட்டது. அதுக்கு பிறகு செட்டில்மெண்ட், ஒரு செட்டில் ஆகிறோம். எப்படி? புதிய வானம் புதிய பூமி, அதிலே ஒரு புதிய நகரம், அகிலாண்டத்தை ஆளுகின்ற ஒரு கேபிட்டல் சிட்டி, எட்டர்னல் கேபிட்டல் சிட்டி, அதுதான் புதிய எருசலேம். அது பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். எப்படி? யோவான் 14 இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி உங்களை அழைத்துக் கொள்வேன். அந்த ஸ்தலம் தான் புதிய எருசலேம் என்கிற மோட்ச பட்டணம். அது ஸ்பெஷலா இயேசுவின் மனவாட்டிக்காக ஆயத்தமாக்கப்படுகிற ஒரு வாசஸ்தலம். அது இப்பொழுதே ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது பரலோகத்திலே. இந்த குறிப்பிட்ட நாளிலே அது இறங்கி வரும், புதிய பூமியின் மேல் நிற்கும். இந்த பூமியிலே சந்திரனை எப்படி பார்க்கிறோமோ அது மாதிரி அன்றைக்கு அந்த புதிய பூமிக்கு மேல இது நிற்கும், புதிய எருசலேம் பட்டணம். அதனுடைய வெளிச்சத்தால் தான் புதிய பூமி இயங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புதிய எருசலேம் பட்டணத்திலே நம்மை குடியேற்றுவிப்பார். பிதாவானவர் அங்கே இருப்பார், இயேசு கிறிஸ்து அங்கே இருப்பார். ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தல் 20:21 21:22 வரைக்கும் இதை குறித்து விளக்கி இருக்கிறது. அன்பர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய மனைவி ஆகிய மணவாட்டியாய் மாறிவிடுவோம். அதோட அர்த்தம் என்ன? இனி எட்டர்னலி ஒரு புருஷனோடு ஒரு மனைவி என்னாலும் இருப்பது போல நாம் என்னாலும் இயேசு மணவாளனோடு இருப்போம். அதுதான், அவர் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பார், பூரிப்பாய் மகிழ்வார். நாமும் அவரோடு இணைந்து நித்திய நித்தியமாய் வாழுவோம், ஆளுவோம். இதுதான் இந்த உறவு நமக்கு சொல்லுகிற அழகான சத்தியம். அன்பின் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம எங்கேயோ ஒரு பாவச்சேற்றில் அக்கிரமத்தில் கிடக்கிறோம்.
எசேக்கியேல் சொன்ன மாதிரி ஆண்டவர் நம்மளை தேடி வந்து நம்முடைய அழுக்கெல்லாம் கழுவி அவருடைய வஸ்திரத்தை நமக்கு தந்து நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். அடுத்தது நியமிக்கிறார். நாம் அந்த சத்தியங்களுக்குள்ள வரும்பொழுது நியமனம் நடக்குது, நியமிக்கிறார். அப்புறம் நம்ம ஆயத்தமாகிறோம், வாழ்நாளெல்லாம் ஆயத்தம். ஆயத்தமாகி மரணமோ இயேசுவின் வருகையோ எது முந்திக் கொள்ளுகிறதோ அப்பொழுது அந்த ஆயத்தம் முடிந்து அந்த ஆயத்தம் ஆக்கப்பட்ட நிலையிலே நாம் நித்தியத்தை சந்திக்கிறோம். அப்புறம் இயேசு கிறிஸ்து வருவார். ஒருவேளை மரித்திருந்தால் உயிரோடு எழுப்புவார், உயிரோடு இருந்தால் எடுத்துக்கொள்ளுவார். அப்பொழுதுதான் இணைப்பு நடக்கிறது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம், நாம் இயேசுவோடு சேர்க்கப்படுகிறோம். அப்புறம் அந்த கல்யாண சந்தோஷம் என்று சொல்லுவது போல ஒரு 7 வருஷம் விருந்து, அப்புறம் ஒரு 1000 வருஷம் பூமியிலே அரசாட்சி, அது முடித்து மனைவியாகிய மனவாட்டி என்றென்றேக்கும் அந்த உறவு உறுதிப்படுத்தப்பட்டு நிலைத்திருப்பது போல அந்த புதிய எருசலேம் என்கிற பட்டணத்திலே குடியேற்று வைக்கப்பட்டு என்றென்றுமாக இயேசுவோடு இருப்போம். இந்த அழகான உறவில் நாம் ஒவ்வொருவரும் கடந்து வர வேண்டும். கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருக்காக நாம் ஆயத்தமாகணும். அதற்காக நாம் ஜெபிக்கிற வேளை இப்பொழுது. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை விசுவாசியுங்கள். அப்படி என்றால் அடுத்து நீங்கள் நியமிக்கப்படணுமே. எப்படி நியமிக்கப்படுவது? அந்த ரட்சிப்பை பெற்று, அபிஷேகத்தை பெற்று, ஞான ஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். மனவாட்டி கூட்டமாகிய சபையில் சேர்க்கப்பட வேண்டும். கர்த்தருக்குள் வளர வேண்டும். அடுத்தது ஆயத்தமாக வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கையில் ஆயத்தமாகணும். நற்கிரியைகள் செய்வதால் ஆயத்தமாகணும். சாட்சியை காத்துக்கொள்வதால் ஆயத்தமாகணும். இயேசுடைய வருகையை வாஞ்சித்து நாம் செயல்படணும். ஹல்லேலூயா. அப்புறம் திடீரென்று அந்த சேர்த்து கொள்ளுகிற நாள் வரும். உலகத்தில் கல்யாண கார்டு அடிச்சு விளம்பரப்படுத்தி செய்வாங்க, இது அப்படி இல்லை. திடீரென்று அவர் வருவார். ஆயத்தமாக இருக்கணும். சேர்த்து கொள்ளப்படுவோம், அவரோடு சந்தோஷப்படுவோம். பிறகு அவர் நம்மை பரம வாசஸ்தலத்திலே, புதிய எருசலேம் மோட்ச பட்டணத்திலே குடியேற்று வைப்பார். இந்த மகிழ்ச்சிக்காக நம்ம எல்லாரும் ஆயத்தமாகணும். உலகம் தற்காலிகமானது, கொஞ்ச காலம் இருக்கும். அந்த நான் இப்ப சொன்ன வாழ்க்கைக்கு ஆயத்தம் ஆகிறதுக்கு ஒரு இடம் தான் இந்த உலக வாழ்க்கை. அதை அதுக்கு தக்கதாய் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். அந்த ஞானத்தையும் விவேகத்தையும் உணர்வையும் கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவான், மத்தியவானில் வெளிப்படுவான். காலம் ஆசன்னமாய் பிரியரே ஒருங்காம் விசுத்தியோடே. காலம் ஆசன்னமாய் பிரியரே ஒருங்காம் விசுத்தியோடே. சேரும் நாள் வேகத்தில் இன்ப வீடதில் காணும் நான் அந்நாளில் பிரியன் பொன்முகம். சேரும் நாள் வேகத்தில் இன்ப வீடதில் காணும் நாம் அந்நாளில் பிரியன் பொன்முகம். இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவான், மத்தியவானில் வெளிப்படுவான். காலம் ஆசன்னமாய் பிரியரே ஒருங்கா விசுத்தியோடே. காலம் ஆசன்னமாய் பிரியரே ஒருங்கா விசுத்தியோடே. ஹல்லேலூயா. இயேசு மணவாளன் நம்மை சேர்க்கும்படி மத்தியவானத்தில் வெளிப்படுவார். காலம் நெருங்கி வந்துவிட்டது பிரியரே. நாம் ஆயத்தமாவோம் பரிசுத்தத்தோடு, ஒருங்காம் விசுத்தியோடு நாம் ஆயத்தமாவோம் பரிசுத்தத்தோடு. ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வருகிறார். Praise God. Hallelujah. எல்லா தேவ பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பிதாவே, இந்த வேளையில் இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எல்லாரையும் நீங்க தெரிந்து கொண்ட அந்த பாக்கியத்தை நினைத்து நாங்கள் சந்தோஷப்பட்டு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலை பற்றி எசேக்கியேல் 16 நீங்க சொன்னது போலதான், இரத்தத்திலிருந்து கழுவி சுத்திகரிக்கப்படாத ஒரு பெற்றெடுத்த பிள்ளைய போல கடந்தோம். நீங்க தான் எங்களை சுத்திகரித்து கழுவி எங்களுக்கு வாழ்வை தந்தீங்க.
அந்த வாழ்க்கையை திரும்பவும் வாலிபத்தில் இழந்து கேவலமான பரிதாபமான நிலையிலே வழியருகே கிடந்தோம். அப்பொழுதும் நீங்க எங்களை கடந்து வந்து எங்க பக்கத்துல வந்து உங்க வஸ்திரத்தினால் எங்களை மூடி எங்களை சுத்திகரித்து மறுபடியும் எங்களை உங்களுக்கென்று எடுத்துக்கொண்டீங்க. ஆமீன் கர்த்தாவே. அந்த எசேக்கியேல் 16:8 எங்களுக்கு நடந்ததாண்டவரே. நாங்க அப்படித்தான் எங்களுடைய நிந்தை அவமானம் கேவலம் பாவம் அசுத்தம் எல்லாத்தையும் விட்டு உங்களோடு வந்தோம். நீங்க எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆமென். கெட்ட பாவ காரியங்களில் இருந்து என்னை தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாத வாழ்க்கை நடத்தின என்னை தெரிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம். அநேகரை காயப்படுத்தின வாழ்க்கை செய்த பலரை தெரிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம். போதையில் கிடந்த பலரை தெரிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி ஹல்லேலூயா. உங்களுக்கு வேணும்னு சொல்லி எங்களை தெரிந்து கொண்டீங்க ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாத்திரமல்ல கர்த்தாவே, ஆமே, நீங்க உங்களுக்கு என்று எங்களை நியமித்துக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. தெரிந்து கொண்டவர் எங்களை தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று நியமித்துக் கொண்டீங்களே, உறுதிப்படுத்தினீங்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். தேவரீருக்கு சோதரம் தேவரீருக்கு சோதரம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆமீன். அந்த அருமையான அனுபவங்களுக்குள் தேவ பிள்ளைகள் கடந்து வரட்டும். ஆமீன் ஹல்லேலூயா. நாங்களும் உம்மோடு கரம் பிடித்து அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யட்டும். ஒவ்வொருவரும் சத்தியத்துக்கு கீழ்படியட்டும். உபதேச வசன சட்டங்களுக்கு கீழ்படிய உதவி செய்யும். அந்த நியமனத்திலே உறுதிப்பட்டுக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஓ க்ளோரி ஷபலா துரா கத்தர பௌதலா ஷபலா பௌரி அந்தலா ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தில் யார் யார் வரவில்லையோ ஆண்டவர் அவர்களோடு பேசும் இடைபடும். எல்லாரும் இந்த அனுபவங்களுக்குள்ளே வரும்படி கத்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஓ க்ளோரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். பிரைஸ் காட் பிரைஸ் காட் க்ளோரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அம்மையின் தகப்பனே, அந்த ஆயத்தமாகிற அனுபவத்திலே கத்தரங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. கத்தருடைய வல்லமையான கரம் எங்கள் மேல் வைக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். யார் யார் அந்த ஒரு உணர்வு இல்லாம ஜாக்கிரதை உணர்வு இல்லாம சரியான ஒரு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கத்த சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஓ தேவனுடைய கிருபை இறங்கட்டும், தேவனுடைய கிருபை இறங்கட்டும், தேவனுடைய கிருபை இறங்கட்டும். ஆயத்தப்படுத்துவீராக ஆயத்தப்படுத்துவீராக. ஓ ரக்கத்தலா ரிகதரா சந்தரா தூரபால புக்கபரா தூரபா ஷால பௌதுரியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்தும்படி செபிக்கிறோம். சுத்திகரிப்பின் ஆயத்தங்களை தருவீராக. எப்பொழுது எங்களுடைய ஆத்மாவை சுத்தமாய் காத்துக்கொள்ள அனுதின சுத்திகரிப்புகளை தருவீராக அப்பா. சுத்திகரிப்பின் ஆயத்தங்கள் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். சுத்திகரிப்பின் ஆயத்தங்கள் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஓரபதலக்கதரா சிபலா துரா தரபௌ சந்தல ரியலபௌ ஷலபதுரியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து கொள்ளும்படியாக, நீதியின் சால்வையை தரித்து கொள்ளும்படியாக, பரிசுத்த வஸ்திரங்களை அணிந்து கொள்ளும்படியாக, மகிமையின் வஸ்திரங்களை அணிந்து மகிமையான சாட்சிகளாய் வாழும்படியாக. ஆமென். அந்த ஆயத்த வாழ்க்கையை தருவீராக அப்பா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய், கூடுதல் எண்ணெய் பரிசுத்தாவில் நிறைந்த ஒரு வாழ்க்கை செய்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் கத்த நடத்தும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்துடைய கிருபை பெருகுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே உமக்கு சூத்திரம் 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 சூத்திரம். பிரைஸ் தி பிரைஸ் தி பிரைஸ் தி. ஆயத்தப்படுத்துவீராக ஆயத்தப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. எஸ்தர் எப்படி ஆயத்தப்படுத்தப்பட்டாலோ அதே போல நாங்கள் ஆயத்தம் அடைவதற்காக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஊரா தீனா ஹத்தி மலா ஹத்திரா ஷபலா துரா கத்தரா ஷபலா பௌதரா ஹல்லேலூயா. இயேசு எப்பொழுது வருவீர் என்று ஆவலா ஏங்கி கொண்டிருக்க உதவி செய்யும். உடைய வருகையின் மேல் நோக்கமா இருக்க உதவி செய்யும். உடைய வருகை பற்றின சிந்தனையால் எங்கள் உள்ளத்தை நிரப்போ. இயேசு மனவாளன் சீக்கிரம் வருவா. இயேசு வருகிற நாள் நெருங்கி வருகிறது. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஆசயங்களுக்கு உண்டாகட்டும், ஆசயங்களுக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் அந்த ஆயத்தத்தோடும் பரிசுத்தோடும் அந்த விழிப்புணர்வோடும் வாழும்படி கிருபை தருவீராக கிருபை தருவீராக. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். வருகையை குறித்த ஒரு சிந்தை, நம்முடைய வாழ்வின் முடிவை குறித்த ஒரு சிந்தை எல்லாருக்கும் உண்டாகும்படி ஆயத்தப்படும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். பிதாவே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்.
யார் யார் இதை பற்றின சிந்தனை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சிந்தனையை நன்றாக கொடுங்கப்பா. ஒரு முடிவு உண்டு, அது மரணமா இருக்கும் அல்லது இயேசுவின் வருகையாக இருக்கும். அதை சந்திக்க நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த பைபிள் சொல்லுகிற வசனங்களின்படி என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வை தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டால் அசட்டை பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகருக்குள் இந்த நாட்களில் நல்லதொரு உணர்வு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதெல்லாம் சும்மா ஏதோ கட்டுக்கதை பேசுறாங்க, ஏதோ இந்த கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ் இப்படித்தான் பேசுவாங்க அப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற நபர்கள் கூட இந்த நாட்களிலே உணர்வு அடையும்படி, அறிந்து கொள்ளும்படி, அவருடைய கண்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மாயான உலகத்துல வாழுகிறோம். கண்ணால் காண்பதெல்லாம் மாயை, நிலை நிற்காது. ஆனால் நாங்கள் காணாத பரலோகம் நிச்சயம், நித்தியம். நாங்கள் கண்ணால் காணாமல் விசுவாசித்து ஆராதிக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்து நேற்று என்றும் என்று மாறாதவர், நித்தியவாசி. நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிற பரலோகத்தின் மகிமை, பரம எருசலேம் வாசஸ்தலம், இதெல்லாம் எழுத்தின்படி உண்மை. அதை விசுவாசிக்கிற அந்த இருதயத்தை எல்லாருக்கும் தருவீராகப்பா. சிலர் இதெல்லாம் ஒரு இல்யூஷன் ஸ்டோரி, தேவபக்தியாய் வாழ்வதற்கு மக்களை பயங்காட்டுறதுக்கு இப்படி பைபிள் எழுதி வச்சிருக்கன்னெல்லாம் சொல்றாங்க. இல்ல, இது உண்மை, இது சத்தியம், இதுதான் நடக்க போகிறது. பைபிள்ல சொல்லி இருக்கிற வாக்கு தத்துவங்களும் தீர்க்க தரிசனங்களும் இன்னைக்கு அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. பைபிள்ல சொல்லி இருக்கிற இந்த காரியங்களும் அடுத்த கட்டமாய் நிறைவேற போகிறது, உண்மை. இந்த உண்மையை அறிந்து கொள்ளுகிற இருதயத்தை எல்லாருக்கும் கொடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ க்ளோரி லார்ட், ஹல்லேலூயா. சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடதில், காணும் நாம் அந்நாளில் பிரியன் பொன்முகம். சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடதில், காணும் நாம் அந்நாளில் பிரியன் பொன்முகம். இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவா, மத்தியவானில் வெளிப்படுவா. காலம் ஆசன்னமாய் பிரியரே, ஒருங்காம் விசுத்தியோடே. காலம் ஆசன்னமாய் பிரியரே, ஒருங்காம் விசுத்தியோடே. அந்த காலம் ஆசன்னமாய் பிரியரே, ஒருங்காம் விசுத்தியோடே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் பரிசுத்தோடு ஆயத்தப்பட உதவி செய்யும். இந்த உலகம் அஞ்சத்து இழுத்துக்கு எடுத்து போடாதபடி, மாம்ச ஆலோசனைகளில் விழுந்து வருகைக்குள்ள ஆயத்தத்தை கெடுத்து கொள்ளாதபடி, ஆண்டவரே, பிசாசனுடைய வஞ்சக ஆலோசனைகளில் விழுந்து போகாதபடி, உலகம் மாம்சம் பிசாசை ஜெயித்து இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகும்படி தேவன் அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது நாம் சேர்ந்து இன்றைய காலகட்டத்துக்காக தேவனுடைய கிருபை உண்டாவதற்காக ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்திலே அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவரீரிடத்திலிருந்து ஒரு இரக்கம் வரும், ஒரு கிருபை உண்டாகும். இந்த இக்கட்டு, துன்பம், வாதை, நோய் எங்களை விட்டு மாறும். கொள்ளை நோய் உலகத்தை விட்டு முற்றிலும் நிறுத்தப்படும். மறுபடியும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு, இயேசுவின் வருகைக்காய் நாங்கள் ஆயத்தமாகும்படி, இன்னும் ஊழியம் செய்யும்படி, ஆமென், ஒரு வாசல் திறக்கும் என்று ஆவலோடு காத்திருக்கிறோம். தேவனதை சீக்கிரமாய் செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையான கரம் தேசங்களில் வெளிப்படுவதாக, உலக நாடுகளில் வெளிப்படுவதாக, இந்தியாவில் வெளிப்படுவதாக, தமிழ்நாட்டில் வெளிப்படுவதாக, குமரி மாவட்டத்தில் வெளிப்படுவதாக, எல்லா பகுதிகளிலும் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கிராமங்களை கர்த்தர் நேசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பட்டணங்களை இயேசு நேசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களை இயேசு நேசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தனி மனிதர்களை இயேசு நேசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நன்மை செய்ய இயேசு சித்தமுள்ளவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.
இந்நாட்களில் இந்த தேவ கோபம் மாறும்படி, கொள்ளை நோய் அகலும்படி, தேவனுடைய இரக்கமும் கிருபையும் உண்டாகும்படி தேவ சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஓ தேவனே, வல்லமை உள்ளவரே, அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, ஆபத்தையங்களை விட்டு அகற்றி தருகிறவரே, தீமைக்கு மனஸ்தாபப்பட்டு எங்களை தீமை நின்று விடுவிக்கிற தேவனாகிய கத்தாவு, சோதரம் ஐயா, சோதரம் 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 சோதரம், கர்த்தர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தீமை அகற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும், மரணங்கள் நிறுத்தப்படட்டும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கஷ்டப்படுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்கும். இது மட்டுமல்ல, மற்றபடியும் நோய்களினால், சரீர கஷ்டங்களினால் அவதிப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே இறங்கி பரிபூர்ண பரிபூர்ண ஆரோக்கியத்தை சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மக்கள் பசி ஆறும்படி, அப்பா, உணவுப் பொருட்கள் தாராளமாய் கிடைக்கும்படி, அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படும்படி அற்புதமான வாசல்களை திறக்க வேண்டுமே அப்பா. அரசாங்கங்கள் அதை நேர்த்தியாய் நடத்துவதற்கு விசேஷித்த ஆலோசனையும் கிருபையும் கொடுக்க வேண்டுமே. மக்களும் எல்லா சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு சரியாய் நடந்து கொள்ள மக்களுக்கும் கிருபை கொடுக்கணுமே அப்பா. சகல காரியங்கள் அருமையாய் நடக்க உதவி செய்யணுமே. இந்த இக்கட்டு வேளையில் சகோதர சிநேகம் வெளிப்படணுமே. ஆண்டவரே, வேற்றுமை உணர்வுகளை களைந்து மக்கள் ஒருமனதோடு வாழ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சேவை செய்கிற ஒவ்வொருவரை நினைத்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் நல்ல பாதுகாவலை கொடும். அவர்கள் சேவை செய்ய தேவையான உபகரணங்களை கொடும். அவர்களுக்கு ஆகாரம், தண்ணீர், எல்லா பாதுகாவலை, எல்லா நன்மைகளை கொடுத்து நடத்துவீராக. பாதுகாத்தருளும், ஆண்டவருடைய கிருபை வழங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ ஊழியர்கள், தேவ விசுவாசிகள், ஆமென், நாட்கள் நீளும் பொழுது சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து ஊக்கமாக ஜெபிக்கக்கூடிய ஜப ஆவியை, ஜப கிருபைகளை, ஜப வாஞ்சையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எப்படியாயிலும் ஒருமனமாய் கர்த்தருடைய பாதத்தை பற்றி பிடித்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள எங்களை நீர் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இது போலதானே இயேசுவின் வருகையும் காலதாமதம் ஆகும் பொழுது மக்கள் சோர்ந்து தளர்ந்து நித்திரை மயக்கமாக, விழிப்பு இழந்து, ஆயத்தம் இழந்து, கூடுதல் எண்ணெய் இல்லாமல் ஆகிற சம்பவங்கள் இவைகள் போல் சம்பவிக்காதபடி நாங்கள் இந்த காலகட்டத்துக்கும் சரி, இயேசுவின் வருகைக்கும் சரி, நல்ல ஒரு ஆயத்தத்தோடு, பரிசுத்தாவின் நிறைவோடு, வல்லமையுள்ளவளா எழும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாதா, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். உங்க வல்லமையுள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகத்தில் வாழ்கிற சகல மனிதர்களோடும் இருப்பதாக, ஆமே. பிரியமானவர்களே, சுகமாயிருப்பீர்களாக, கிறிஸ்துவுக்குள் பலனாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.